குஜராத் மாநிலம் சூரத்தில் 3,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிறகு பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, சூரத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 80,000 வீடுகளை கட்டி ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளோம் என்றார். அதோடு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்படி 4 கோடி ஏழை நோயாளிகளுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை கிடைத்துள்ளதாக கூறினார். சேலம் ஸ்ரீ பக்திசாரர் பக்த சபா சார்பில் 5 டன் எடை உள்ள செவ்வந்தி, சாமந்தி, அரளி, துளசி, சம்பங்கி, மரிக்குழுந்து பூக்களை பெண்கள் மாலையாக கொடுத்தனர். இந்த மாலைகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு லாரி மூலம் திருமலைக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த பூ மாலைகள் வருகின்ற சனிக்கிழமை திருமலையில் நடைபெறும் கருட சேவைக்கு பயன்படுத்தப்படும். தென் சென்னைக்கு உட்பட்ட 8 இடங்களில் 174 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் மற்றும் வெள்ளத்தடுப்பு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்றுள்ளன என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது மாநகராட்சி அதிகாரிகள் உடன் இருந்தனர். அடுத்த 3 ஆண்டுகளில் புதிய தலைமுறைக்கான 400 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக காந்திநகர் மற்றும் மும்பை சென்ட்ரல் இடையேயான புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் செமஸ்டர் தேர்வு கடந்த ஏப்ரல் மே மாதத்தில் இளங்கலை முதுகலை படிப்புக்கான தேர்வுகள் நடத்தப்பட்டன. இதற்கான தேர்வு முடிவுகள் இன்று இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே 15 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்து கர்ப்பமாக்கியவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 2,51,000 ரூபாய் அபராதம் விதித்து புதுக்கோட்டை மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தலைவரை தேர்வு செய்ய வருகிற அக்டோபர் 17 தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலில் அசோக் கெலாட், சசிதரூர் ஆகியோர் போட்டியிடுவது உறுதியாகியிருந்தது. இந்நிலையில் ராஜஸ்தானில் முதலமைச்சர் விவகாரத்தில் குழப்பம் நீடித்து வருவதால் அசோக் கெலாட் தேர்தலில் இருந்து விலகுவதாக இன்று அறிவித்துள்ளார். அமெரிக்க தென்கொரியா கடற்படைகள் கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மீண்டும் மீண்டும் ஏவுகணை சோதனை வடகொரியா நடத்தியது. இந்நிலையில் தென்கொரியா வந்துள்ள அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வடகொரியாவின் ஏவுகணை சோதனை நிலையற்ற தன்மையை உருவாக்குகிறது என்று கூறியுள்ளார். மியான்மரில் கடந்த 2020 பொது தேர்தலில் முறைகேடு செய்த குற்றச்சாட்டின் பேரில் ஜனநாயக அரசின் முன்னாள் தலைமை ஆலோசகர் ஆங் சான் சூகிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றம் உறுதி செய்தது. அதையடுத்து அவருக்கு உடல் உழைப்புடன் கூடிய 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மதுக்கரையில் இருந்து பாலக்கரை செல்லும் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் அரசு பஸ்ஸில் ஏறிய மூதாட்டிக்கு நடத்துனர் இலவச டிக்கெட் கொடுத்தார். ஓசியில் பயணிக்க முடியாது என கூறி பணம் கொடுத்து மூதாட்டி டிக்கெட் கேட்டார். பணம் வாங்க நடத்துனர் மறுத்தார். ஆனாலும் தன் முடிவில் உறுதியாக இருந்த மூதாட்டி பணத்தை கொடுத்து டிக்கெட் பெற்ற வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி உள்ளது. கேரளாவில் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் நடத்திய முழு அடைப்பு போராட்டத்தில் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தன. இந்த நிலையில் கேரளாவில் மாநில அரசு பேருந்துகளை சேதப்படுத்தியதற்காக 5,20,00,000 ரூபாய் டெபாசிட் செய்ய பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குரூப் 2 மற்றும் 2A தேர்வு கடந்த மே 21 நடைபெற்றது. அதேபோல் குரூப் 4 தேர்வு கடந்த ஜூலை 24 நடைபெற்றது. இந்த நிலையில் குரூப் 2 தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியாகும் எனவும் குரூப் 4 தேர்வு முடிவுகள் டிசம்பர் 1 வெளியாகும் என TNPSC அறிவித்துள்ளது. பிரம்மபுத்திரா ஆற்றில் கட்டுமானத்தில் உள்ள துப்ரி புல்பரியா பாலத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அடப்பாரி என்ற இடத்தில் படகு சென்று கொண்டு இருந்தபோது அங்கு இருந்த பாலத்தின் மீது படகு மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் 6 பேர் மாயமாகியுள்ளனர். படகில் சுமார் 50 பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. வரும் 2023 அக்டோபர் 1 முதல் இந்தியாவில் தயாரிக்கப்படும் M1 ரக பயணிகள் கார்களில் குறைந்தது 6 ஏர்பேக்குகள் பொருத்தப்பட்டு இருப்பது கட்டாயம் என்ற முன்மொழிவை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். சுற்றுலா விசாவினை பயன்படுத்தி ரஷ்யாவில் இருந்து பின்லாந்துக்கு சுற்றுலா வரும் ரஷ்ய மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய தடை உத்தரவு இன்று அமலுக்கு வருவதாக பின்லாந்து அரசு தெரிவித்துள்ளது. அதேபோல ரஷ்யாவில் இருந்து பின்லாந்து வழியாக மற்ற நாடுகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் உதம்பூரில் நடந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உதம்பூரில் உள்ளூர்வாசிகள் பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன பேரணிகளை நடத்தினர். இதனிடையே இரட்டை குண்டுவெடிப்புக்கு ஜம்மு மற்றும் காஷ்மீர் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜி ஏ மிர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
கள்ளிச்சந்தையில் உரங்கள் விற்பனை தடுத்து விவசாய பொருட்களை கொள்முதல் விலையை உயர்த்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமத்தில் டி சவுக்கி முற்றுகையிடும் போராட்டத்தை விவசாயிகள் நடத்தினர். இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் திரளும் அபாயம் எழுந்துள்ளதால் எல்லைகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான மூன்றாவது காலாண்டில் சிறு சமைப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதம் தொடர்பான விவரங்களை மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டது. அதில் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட சிறு சமைப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. 5.5 ஆண்டு கொண்ட இளநிலை யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்புகளுக்கு நிகழாண்டில் 1710 இடங்களுக்கு மாணவர்கள் சேர்க்கை நடைபெறவுள்ளதாக இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை அறிவித்துள்ளது. இந்த படிப்புக்கு +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்து வருவதால் இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 10497 கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்கு வினாடிக்கு 10900 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் எழுத்தாளர் கல்கி எழுதிய புகழ்பெற்ற வரலாற்று நாவலை அடிப்படையாக கொண்டு இயக்குநர் மணிரத்னம் இயக்கியுள்ள பொன்னியின் செல்வன் பாகம் 1 திரைப்படம் திரையரங்குகளில் இன்று வெளியானது. சென்னையிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் படத்தை பள்ளிக்கொண்டாவில் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பிடிபட்ட 4 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5% உயர்த்தி ரிஷப் வங்கி ஆளுநர் சக்தி காந்த தாஸ் அறிவித்துள்ளார். வட்டி விகிதம் 0.5% உயர்த்திய அடுத்து ரெப்போ வட்டி விகிதம் தற்போது 5.9% ஆனது.